find the rate of interest. If the difference between compound interest and simple interest on ₹8,000 compounded annually for 2 years. Okay, so enna ketirukanga compound interest la ketirukanga the difference between compound interest and simple interest. Simple interest ku compound interest ku difference vandu ketirukanga. Okay, so difference appadina nammalku vandu oru moonu formula irukku. Enna appadina ipa first year ore oru varshathukku mattum difference ketanga appadina adu vandu same amount dhaan. Okay, so idhuve rendu varshathukku அப்படிங்கிறப்ப அதோட ஃபார்முலா என்ன, பி இன்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு எதுக்கு, 2 இயர்ஸுக்கு, அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸுக்கும் ஃபார்முலா இருக்குது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பி இன்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர், இது வந்து 2 இயர்ஸுக்கு. ஓகேவா, ஸோ தேர்ட் இயரை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா 3 + R/100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா, ஸோ இது வந்து தேர்ட் இயர். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, 2 இயர்ஸுக்கு தான் தேவை. ஸோ 2 இயர்ஸ்க்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஆன டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா என்ன, பி இன்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீங்கிற பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 8,000 ரூபீஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் அப்படியே வச்சுக்கலாம், டிவைடட் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயரை வந்துட்டு ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ 8,000 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ 20 = 2. இப்போ ஆர் ஸ்கொயரை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போனால் என்னாகும், 20 × 100 ஸ்கொயராக, அப்போ 100 × 100 எழுதிக்கலாமா, ஸோ டிவைடட் பை 8,000. ஓகேவா, 3 0s 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 டேபிளை கேன்சல் பண்ணால் 2 4s 8, அடுத்து வந்துட்டு 5 4s 20, 1 2 5 2s 10. ஓகேவா, இப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 × 5, ஸோ 5 ஸ்கொயர்டு. ஓகேவா, அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 5. ஓகேவா, அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 5%. ஓகேவா, பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது புரியலை அப்படின்னா என்ன புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.